எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு வந்து சரியாக 33 வயசு ஆகுது. இதில் பெரும்பகுதி காலம் 13 வருஷம்தான் நான் என்னோடய சொந்த ஊரில் இருந்திருக்கேன். மீதி காலம் எல்லாமே கோவை, சென்னை, அப்புறம் மற்ற நகரங்கள், இப்படி மற்ற ஊர்களில் தான் அதிகமாக இருந்திருக்கேன். அப்போ கிட்டத்தட்ட என்னோடய ட்ராவல் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே தொடங்கிடுச்சு. வீட்டில் வளர்த்த ஆளாக இல்லாமல் அப்போவுமே அந்த ஆட்சியோட வளர்ப்பில் வளர்ந்த, செந்தில் சொன்ன மாதிரி ஆட்சியால் உருவாக்கப்பட்ட ப்ராடக்ட் தான் இது. அப்போது என்னென்னா, அந்த சின்ன வயசு ஞாபகங்கள்ங்கிறது எனக்கு ரொம்ப, ஜெயமோகன் வெப்சைட்டில் அவர் எழுதியிருந்தார், 6 மாதம் குழந்தையாக இருக்கும்போது தனக்கு வந்து அதோட ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல எழுதியிருந்தார். நான் ரொம்ப திங்க் பண்ணி பார்க்குறேன், எனக்கு எல்கேஜி வரைக்கும் போக முடிஞ்சிச்சு. எங்கள் அக்காவை வந்து சரியாக படிக்கலை அப்படின்னு சொல்கிற காரணத்துக்காக, அக்கா மன்னிச்சுக்க, அவளை வந்து ஒரு தமிழ் மீடியத்தில் சேர்க்குறாங்க. அப்போ எங்கள் டீச்சர் வந்து சொல்கிறாங்க, லதா மிஸ்னு பேர், அவங்க தான் என் பேரில் THICKன்னு போட்டு எழுதினாள், அதுக்காகவே அதை இன்னும் தூக்கிட்டு அலைகிறேன் நான். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர், என்ன எங்கே இருக்காங்கலாம் தெரியாது. அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, இவன் நல்லா படிக்கிறான், இவனை வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் சேருங்க அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொல்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ வசதிகள்லாம் இல்லைன்றதுனால தமிழ் மீடியத்தில் சேர்க்குறாங்க. நான் அதிகம் அவ்வளோதான் படித்தது, கொஞ்சம் குறைந்த காலகட்டத்தில் தான் படித்தேன். ஆனால் அந்த ஞாபகங்கள் வந்து எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதே அளவுக்கு ஞாபக மறதியும் உண்டு. நேரில் சந்தித்த மனிதரை வந்து நான் 2வது தடவை 3வது தடவை பார்த்தாலும் கூட டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாத சிக்கல் எனக்கு உண்டு. ஆனால் இந்த ஞாபகங்களோட தொடர்ச்சி என்னவா எனக்கு எழுத்தில் கிடச்சிச்சின்னா, எங்கள் ஊர் வந்து ஒரு வாய்க்காலுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்ட்டுருக்கிற மாதிரியான அதே பிரிவினைகள் உள்ள, ஆனால் அதை பற்றின எந்த நாலேஜும் கிடைக்காத ஒரு ஆளாக நான் வளர்ந்தேன். அப்போ அந்த பக்கத்தில் வந்து ஊர் குடை, கோயில், திருவிழா அப்படின்னும் அந்த ஒரு ஒரு வைப்ரண்ட்டாக இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். என்னுடைய கற்பனைகளில் இந்த நாட்டார் பாடல்களை நான் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கேன். நேற்று கூட அண்ணன்ட்ட அப்படியே கதையை சொல்லி முடித்து அந்த ஒரு சன்னதத்தில் அந்த பாட்டையே பாட ஆரம்பித்தேன். அவர் அப்படி கேட்டுட்ருந்தார். எனக்கு என்னென்னா, அந்த சன்னதமான அந்த மொழி வந்து அந்த ஆடியோவில் கிடச்சது தான். ஸோ என்னோடய எழுத்து எப்படியா இருக்குன்னா, நான் எழுதுறது ஆடியோவாக தான் எழுதுகிறேன். என் மனசில் ஒரு குரலோட அந்த கதை, எந்த கதையை தொடங்கினாலும் அந்த தந்தனத்தம் அப்படின்ற ஒரு சந்தம் வந்து அதுக்குள்ளே இருக்கும். அது மொழியை வந்து அதில் அழகாக உட்காந்துடுச்சு. இந்த ஸ்டைலில் நான் ஆரம்பத்தில் எழுத ஆரம்பிச்சேனான்னு கேட்டால் எனக்கு அப்படி தெரியல. நான் வற்றாநதி கார்த்தி வந்து சொன்ன மாதிரி வாசகசாலை அமைப்பு தொடங்கின காலகட்டத்தில் தான் என்னோடய முதல் புத்தகம் வருது. அதுக்கு முந்தின காலகட்டத்தில் 2011 எழுத ஆரம்பிச்சிட்டேன். 14 முதல் தொகுப்பு வெளியாகுது. அப்போ இருந்த கார்த்திக் பூவழேந்தி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு 8 புக்கு இது வரைக்கும் சரியாக வெளியே வந்திருக்கு. 4 வந்து புனைவுகள், 4 வந்து கட்டுரை தொகுப்பு அப்புனைவு அப்படின்னு வந்திருக்கு. இது வந்து 4வது புனைவு தொகுதி, கதைகளை சேர்த்தது. மற்ற 3ஐயும் எடுத்து பார்க்கும்போது நான் இங்கே தான் என்ன கண்டடைஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கேன். அதனால் இந்த தொகுப்பு எனக்கு ரொம்ப முக்கியமான தொகுப்பாக மாறுது. கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி எழுதிக்கிட்டு இருந்த, என்ன எழுதுகிறோம் அப்படின்ற ஒரு அனுபவத்தை எழுதிக்கிட்டு இருந்தது காலகட்டத்துக்கும், இப்போ நம்ம என்ன எழுதணுங்கிற அரசியல் தேர்வோடு தான் அதை செய்யவும் செஞ்சது. அப்போ பார்க்குற விஷயங்களில் எனக்கு ஒரு பழக்கம் என்ன இருந்துச்சுன்னா, நிறைய நான் ஃபிக்ஷன்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். என்னோடய வீட்டில் நேற்று புத்தகம் மாதிரி அடுக்கும்போது ஃபிக்ஷன் தனியாக, நான் ஃபிக்ஷன் தனியான்னு பிரித்து, அப்புறம் பழக்கத்துக்காகன்னு தனியாக பிரித்து அடுக்கினேன். பழக்கத்துக்காக வாங்கி வைக்கப்பட்ட புத்தகங்கள்னு ஒரு பக்கம், அப்புறம் நான் படிக்கிற 2 பிரித்து வச்சேன். அப்போது நான் ஃபிக்ஷன் நிறைய படிச்சிருக்கேன். எனக்கு கேட்ட தகவல்களுமே கீரா மாதிரியானவர்கள்ட்ட தான் நான் வந்து முதல் எழுத்து அனுபவங்கள்லாம் அங்கே தான் போச்சு. கீராவோட கதை சொல்லி மேகசினில் நான் வந்து சப் எடிட்டர். அப்போ கலனியூரன் வந்து அதோட பொறுப்பாசிரியர், அவர் வந்து என்னை கைட் பண்ணுறார். அவர்கிட்ட தான் நான் இப்போவுமே எதுவும் கதை எழுதணும்னு தோணுச்சுன்னா அவரோட பிளாக் ஸ்பாட் ஓப்பன் பண்ணி உட்காந்துக்குவேன். எதையாவது பார்த்துட்டே இருப்பேன், இந்த ஒரு சொல் கிடைக்கும், டக்குன்னு அதை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்து நான் கடை கடன் எழுத ஆரம்பிச்சிருவேன். ஆனால் என்னென்னா, ஒரு பழக்கம் இருக்குது, ஒரு கதையை ஒரு நாளில் முடிச்சிருவேன், ஆனால் அதை ஃபைனல் ப்ராடக்டாக எடுக்கிறதுக்கு 4 வருஷம் கூட அதிகபட்ச டைம் எடுத்திருக்கேன். ஏன்னா இப்போ தலைபுராணம் கதை வந்து 2017 நான் வந்து முருகவேல் சாருக்கு அனுப்பி வச்சேன். அவர் படிச்சுட்டு, என்னங்க அவர் ஆரஞ்சு மிட்டாய் படிச்சிருந்தவர், டோட்டலாக வேறையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் திருப்தி ஆகாமல் அது 2020 லாக்டவுன் அப்போது யாவரும் வெப்சைட்டில் வெளியே வந்துச்சு.
அதுக்கப்புறமும் கூட சின்ன சேஞ்சஸ் போடலாம் அப்படின்ற மாதிரியான மனநிலையே அதில் இருக்குது. ஸோ இந்த தொகுப்பு முடித்து வெளிவந்த பிறகும் அதுலேருந்து நான் வெளியே வரல. இப்போ அடுத்து ஒரு மூணு கதை இந்த ஒரு வாரத்தில் எழுதினப்பவும் நான் வெஞ்சினம் தான் எழுதிட்டு இருக்கேங்கிற அந்த தொகுப்புக்கான கதையை எழுதிட்டு இருக்கேங்கிற மனநிலை எனக்குள்ளே இருக்குது. ஸோ எனக்கு நான் ஃபிக்ஷனாக ஒரு பக்கம் இயங்கிட்டு இருக்கேன், ஃபிக்ஷனாகவும் அதில் இந்த ரெண்டும் எனக்கு இருக்கிறதுனால எந்த தகவல் எனக்கு கிடைக்குதோ அதை எப்படி கதையாக மாற்ற முடியும் அப்படின்றது, இது ரெண்டுக்கும் நடுவில் எனக்கு ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்குது. அந்த கேள்வி தான் கதைகளாக வைக்கிறேன். ஏன்னா தோழர் ஸ்ரீதேவி அரியனாச்சி பேசும்போது சொன்னாங்க, இவனும் சாமி நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க, இவன் கொல்லப்பட்டவனும் சாமி கொன்னவனும் சாமியாக இருக்கிறான் அப்படின்னு. அதை எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, எங்கள் ஊரில் அந்த பக்கம் சுடலை இருக்கும், மாடர்ன் இருக்கும், அவருக்கு தீபாராதனை காட்டி முடித்து நேராக எதிரில் வந்து குதிரையில் ஒருத்தர் இருப்பார், அவருக்கும் தீபாராதனை காட்டுவாங்க. எல்லா சாமிகளுக்கும் ஒரு திசை வச்சுருப்பாங்க. இந்த எதிரெதிர் திசை, இந்த எதிர்முரண் இருக்கு இல்லையா, இந்த இது என்ன அப்படின்ற கேள்வி தான் வந்து அந்த கதையாக மாற ஆரம்பிக்குது. ஸோ அதில் அம்மாவை வர்றவங்க, அக்காவை வர்றவங்க, இவங்க எல்லாரை பற்றின கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இன்றைக்கி வழிபாட்டில் அவங்க என்னவாக இருக்காங்க அப்படின்ற அந்த ரிவர்ஸில் போய் பார்க்கணும் அப்படின்றத எழுதுகிறேன். அண்ட் அதுக்குள்ளே எவ்வளவு என்ன சொல்ல அந்த ஒரு முத்தையனோட திருமணம் பற்றின சடங்கு நடக்கும். அப்போது நான் வந்து கேள்விப்பட்டதையும் அல்லது நான் என்னோடய பாட்டிகள் ஆட்சிகள் எங்கள் ஊரில் இருக்கிறவங்க சொல்லி கொடுத்த அந்த வில்லுப்பாட்டுகள் இந்த விஷயங்களோட தொடர்ச்சியை உருவாக்க ட்ரை பண்ணுறேன். அதுதான் கரெக்டாக நான் கொண்டு வந்து அப்படியே பதிவு பண்ணுறேன். நாட்டார் கதைகளை தெய்வமாக்குற தெய்வ கதைகளை அப்படியே தூக்கிட்டு வந்து அப்படியே வைக்கிற வேலையை நான் செய்யலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய இந்த தெய்வங்கள் எங்கேயுமே இல்லை. இந்த தெய்வங்களை ஒரு மாதிரி புனை வடிவத்தில் ஒரு கேள்வியாக கேட்குறது, இவங்களை வழிபடணும் அப்படின்றது என்னோடய நோக்கம் இல்லை. இப்போது நேற்று அண்ணன்ட்ட பேசும்போது சொன்னேன், சுடலை பற்றின வில்லுப்பாட்டு ஊரில் உண்டு, அந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு ஆக்சுவலி அவர் ஒரு ரேபிஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை நான் சொன்னேன். ஆனால் அவர் தான் வழிபாட்டுக்குரியவராக இங்கே இருந்திருக்கார். அப்போது நம்மளுடைய மனநிலை என்னவாக இருந்திருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி அதுக்குள்ளேருந்து எழுது. இதெல்லாம் தான் அந்த முதல் நான்கு கதையாக மாறுது. கொடிக்கால், தலபுராணம், வெஞ்சினம் அண்ட் இன்னொரு கதை. ஸோ காளிக்கூத்து, காளிக்கூத்து வந்து என் மனைவி வந்து ஒரு கோவிலுக்கு கூப்பிட்டு போனாங்க. நான் கரூர் பக்கத்தில் வெள்ளாம்பாறைங்கிற ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தேன். போயிட்டு அந்த ஊரை பார்த்தா கோயில் வந்து இவ்வளோதான், சாமி தரையில் தான் இருக்குது, அப்படி தான் இருந்தாங்க. அப்புறம் ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் போகும்போது கோயில் நல்லா டெவலப் ஆகி அந்த சுவிட்சை தட்டினாலே டன் 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 டக் அந்த மியூசிக்கெல்லாம் வச்சுட்டாங்க. அப்போது இயல்பாக அதுலேருந்து ஏதோ ஒன்று வெளியேறிச்சு. ஏன்னா அந்த மணி அடிக்கிறதுக்கு நான் போயிருக்கேன், நாங்கள் உட்காந்து டிங் டிங்னு அடிச்சுட்டு நடப்போம், அது வெளியேறிடுச்சு. இங்கே ஒரு மிஷின்ஸ் வந்தவுடனே ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குது இல்லை அப்படின்ற அந்த இதை புரிஞ்சுக்கும் போது அதுக்குள்ளே ஒரு அரசியல் நமக்கு ஏற்கனவே படித்ததுலேருந்து வருது. 1848 அந்த காலகட்டத்தில் கும்பகோணத்துலேருந்து காஞ்சி சங்கர மடம் வந்து காஞ்சிபுரத்துக்கு வராங்க. வெள்ளைக்காரர் அப்போது ஆங்கிலேயர்கள்ட்ட அனுமதி கேட்குறாங்க அவங்க பல்லக்கில் வர்றதுக்கு. அப்போ அனுமதி கேட்டிருக்காங்க. அப்போது ஒட்டகம், குதிரை, இதெல்லாம் கூட்டிகிட்டு இங்கே வராங்க. இங்கே வந்து காஞ்சி காமாட்சி கோயில்னு இப்போ சொல்லப்படுற கோயிலை அவங்க தான் அந்த இடத்த எடுத்துக்கிறாங்க. அந்த கோயிலுக்கு போகல, அது பக்கத்தில் தான் இப்போவும் மடம் அப்படி தள்ளி தான் இருக்கும். அந்த இடத்த எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன காரணம் ஏற்பட்டுச்சுன்னா, சொத்துக்களை வந்து கோயில் மூலமாக உருவாக்கும் போது அது காப்பாற்றப்படுறதுக்கான இடம் இருக்குது. 1960 அந்த டைமில் வந்து நில அதிக உச்சவரம்பு சட்டம் அந்த மாதிரிலாம் உருவாகும் போது, இப்போ UDR உருவாகும் போதும் எங்கே வந்து சேஃப் பண்ண இடம் கிடச்சிச்சின்னா கோயில்கள் பெரிய இடங்களாக இருந்துச்சு. அப்போ கோயில்களை வந்து ஒரு பிரான்ச்சஸாக உருவாக்கும் போது அந்த சார்ந்த நிலங்களை அது மேலே டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டே ஒரு தனியார் தன்னை தற்காத்துக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பாக நான் ஏன்னா சீர்காழி போயிருந்தேன். சீர்காழி பகுதியில் ஒரு வயல் வந்து 1 ஏக்கர் ஸ்கொயராக அப்படியே இருக்குது. நான் திருநெல்வேலியில் அப்படி பார்த்ததே கிடையாது. ஏன்னா குடும்ப பங்கு அது பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும். இங்கே வந்து கோயிலோட சொத்தாக அந்த நிலங்கள் வந்து யார் கையில் இருக்குது, அது என்ன அதிகாரமாக இருக்குங்கிற எல்லாமே அங்கே இருக்குது. இப்போ காஞ்சிபுரம் கோயிலும் கிட்டத்தட்ட அப்படியாக அந்த சொத்துடைமைகளோடு அது வந்து ஆக்குவே பண்ணப்படுது. அதுக்கப்புறம் அங்கே இருந்த தெய்வம் இப்போவும் போனீங்கன்னா காஞ்சி காமாட்சி கோயிலில் ஆதி காமாட்சின்னு ஒன்று சொல்லுவாங்க, அது ஓரமாக இருக்கும். ஆக்சுவலி அங்கே அதுதான் அங்கே இருந்தது. இப்போ அங்கே வேறு ஒன்று உருவாக்கிட்டு அதை எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சுதந்திரத்துக்கு பிறகு நடந்த ஒரு அரசியல் எப்படின்னா, பல கோயில்களில் நவகிரகம் உள்ளே வந்துச்சு. பிள்ளையார் உள்ளே வந்தார். பிள்ளையார் முன்னாடியே நம்மகிட்ட இருந்தாலுமே கூட கோயிலை வந்து வேறு ஒன்றா கன்வெர்ட் பண்ணுற, கூரைகளை உருவாக்குறது வைக்கிறதுன்னு இந்த மாதிரி ஒரு பெரிய அரசியல் வந்து அந்த நேரத்தில் ஏற்பட்டுச்சு. ஸோ இதை
இதோட தன்மையை புரிய வைக்கணுங்கிறது தான் அந்த காளிக்கூத்து கதையாக எழுதுனேன். வாசகசாலையில் இப்போ வரைக்கும் அது யாரோ படிச்சுட்டு இருப்பாங்கன்னு தோணுங்கிற அளவுக்கு அந்த கதை இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே அங்கங்கே கிட்டத்தட்ட ஒரு காலகட்டம், ஒரு 5 வருஷ காலகட்டம். 2018 திருமணம் பண்ணேன், அதுக்கப்புறம் எழுதவே இல்லைன்ற ஒரு குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுதான் பூனைக்குட்டியை குறித்து வர ஒரு கதையோட வெளிப்பாடும் கூட. கிட்டத்தட்ட இதே காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு 8 ஃபைனலைஸ்டு கதை. என்கிட்ட ஒரு 40 கதை இருக்குது, ஆனால் அந்த 8 மட்டும் நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தொகுப்பாக கொண்டு வந்தது. இதில் வந்து ரெண்டு, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவீங்க மாவு காய்ச்சின்னு, அது எந்த இடத்துல வருதுன்னு எனக்கு சரியாக தெரியல, ஐ மீன் மறந்துட்டேன். ஒரு குழந்தைக மாவு காய்ச்சுதல் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே, என்னன்னா அப்போ ஊட்டம், நம்ம இப்போ வந்து செரலாக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கு போகிறோம் இல்லைங்களா, அப்போ வந்து கேப்ப சோளம் இதெல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுங்கிறது வந்து கஞ்சி மாவு இந்த இதில் பண்ணுவாங்க. அது சொல் வழக்கில் அப்படியே இருந்ததுனால இருக்குது. அப்புறம் நீங்கள் சொல்லும் போதுமே கார்த்தி ஒரு வார்த்தை கொடுத்துருக்காரு, சம்சயம், அப்புறம் முத்து கொடுத்தல், இது எல்லாமே ஆல்ரெடி இருந்தது தான். நம்ம பயன்பாட்டில் இல்லாமல் வெளியேறி போயிடுச்சு, அல்லது இப்போ பேச்சு வழக்கில் அது இருக்கும். நாம் ஊர்களோட மனநிலையிலிருந்து எழுதும்போது அவர்கள் உச்சரித்த அந்த அண்ணன் சொன்ன மாதிரி பயணிங்கிறது, இது பயணியாக தான் எங்கள் அதுக்குள்ளே இருக்குது, மனசுக்குள்ளே இருக்குது, எழுத்துக்குள்ளேயும் இருக்குது. பதநீருங்கிறது தான் எனக்கு வந்து இங்கே இருக்கிற ஃப்ளெக்ஸ் போர்டில் பார்க்க முடியுது. நான் வந்து அதே எழுதுறது பற்றின எந்த குற்ற உணர்வுமே எனக்கு இல்லைங்கிறதுனால நான் வந்து அப்படியே சொல்ல சவுண்ட் எழுதுறதுனால தான் இந்த கதை வந்து அப்படி தான் மாறுது. வெஞ்சினம் கூட திருநெல்வேலி புத்தக கண்காட்சியில் வச்சப்போ நிறைய பேர் வெஞ்சினம்னா ஊரில் வந்து கூட்டுக்கறி தொட்டு சமையல் புத்தகம் அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுத்துருச்சு எனக்கு. ஏன்னா இது வந்து நான் ஏன் வெஞ்சினம் வச்சேன்னா, கிட்டத்தட்ட சங்கப்போ தலையங்காலத்து செருவென்ற பாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் வந்து வெஞ்சினம் உரைத்தான் அப்படின்னு சங்கப்பாடலில் வர்ற அந்த ஒரு இதில் தான் நான் அதை பார்த்தேன். இது அப்படியே டோட்டலாக வேறையாக ஒன்றா மாறி அப்படியும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அந்த சினம்ங்கிறது ஓரளவுக்கு காப்பாற்றி கொடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த தோழ சொன்ன மாதிரி 8 ஒன்று ஆணுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்லாம் நான் அப்படிலாம் யோசிக்கல. ஆனால் ஒரு விஷயத்த நான் கடைசியாக கண்டடைஞ்சது என்னென்னா, இது மொத்தமாக கிட்டத்தட்ட பெண்கள் பாடுகள் இந்த கதை எப்படி பேசுது அப்படின்னு தான் நினச்சேன். அது ஏன் வந்து அப்படின்னா, நாச்சியால் சுகந்தி அக்கா ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணாங்க, நீ எழுதுகிற எல்லா கதையிலையுமே பெண்கள் என்ன சொல்கிறாங்கிறதே இல்லை, நீ தான் அவங்கள பற்றி சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொன்னாங்க. அப்போது அந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஓவராக நான் வந்து இதை மாற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு முன்னாடி ஒரு தடவை பேசும்போது உங்கள் கதையில் இஸ்லாமியர்களே இல்லையே அப்படின்னு ஒரு இடத்துல, இப்போ தோழர் வந்து நீ திமுகவுக்கு எதிராக எழுதிட்டு இருக்கேன்னு வேறு வேறு சொல்லி வச்சிட்டாப்ல. சரி, ஓகே. ஆனால் அந்த என்னென்னா, இது இப்போ கிட்டத்தட்ட எனக்கு இங்கே என்ன பேசுகிறாங்கிறத புரிஞ்சுக்கும் போது நான் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு, அது கிட்டத்தட்ட கவிதைக்காரங்க அண்ணன் பேசும்போது எனக்கு நான் என்ன செஞ்சிட்ருக்கேன்னு எனக்கு தெரியல. எனக்கு சன்னதம் வந்த மாதிரி எழுதிக்கிட்டே இருந்தேன். எழுதி முடித்து அதுலேருந்து வெளியேறவும் முடியாமல் அப்படி ஒரு மாட்டிக்கிட்டு இருந்த சூழலில், சரிதானா இல்லை போய் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு இப்போ சம்பாதிக்கிற வேலையை பார்க்கலாமா, நல்ல சம்பாதியம் வந்துட்டு இருக்கும்போது எதுக்கு இதில் உட்காந்துக்கிட்டு மல்லு கட்டிட்டு நடக்கிறோம் அப்படிலாம் ஒரு இடம் வரும் இல்லையா. இதெல்லாம் வரும்போதும் எழுதுறது விட மாட்டுக்கு. அப்போது அப்படியே தான் கதைகளை தொட்டது, அப்படியே தான் தொடர்ந்துட்டும் வர்றது. ஒரு இடம் சொல்ல வந்தேன், டக்குன்னு மறந்துடுச்சு. ஓகே, சரியா ஏற்புறையாக எடுத்துக்கிட்டால் இந்த இடத்துல இந்த தொகுப்புக்கு வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது அகரமுதலன்ட்ட கொடுத்தேன், பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். அகரமுதலன் இந்த புத்தகத்தை அகரமுதலனுக்கு கொடுத்தது சாதாரணமாக இல்லை, யாவரும்கிட்ட கொடுத்த ஒப்பந்தத்தை பிடுங்கி அகரமுதலன்கிட்ட கொடுத்தது. நல்ல பதிப்பாளர், ஆக்சுவலி புக்கை படிக்கவே இல்லை, அது மாதிரி கிடைக்கிறதுலாம் உண்மையிலே அபூர்வம் தான். இப்போ ஜில்லா விலாசம்னு ஒரு கதையில் ஒரு தவறு இருக்குதுன்னு சொன்னீங்களா, ஆக்சுவலி அது தவறு தான், அடுத்த பதிப்பில் தான் அது திருத்தணும், நான் எழுதின தவறு.
என்ன பண்ணிட்டேன்னா, அது வந்து ஜில்லா விலாசம் கதை வந்து கிட்டத்தட்ட என் ஒய்ஃப் வந்து என்கிட்ட ஒரு சண்டை போட்டாங்க, நீ எப்போ பார்த்தாலும் உங்கள் ஊரே தான் எழுதிட்டப்ப, ஏன் இங்கெல்லாம் ஊரே இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னப்போ, சரி வாக்கப்பட்டு வந்த ஊருக்கு ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செங்கல்பட்டு மாவட்டத்தை வந்து கதைக்களமாக எடுத்து எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ணது. அப்போ செங்கல்பட்டு ஜில்லா பற்றின டாக்குமெண்ட் எல்லாம் படிக்கும்போது ஏன்னா மனசுக்குள்ளே நான் ஒரு செங்கல்பட்டு அந்த இப்போ பார்த்த காட்சிகளை வச்சு அப்போ உருவாக்குறேன். அப்போ வந்து இப்போ போய் செங்கல்பட்டு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் இருக்கும், அந்த பக்கம் ஜெயில் பக்கத்தில் இருக்கும், ரயில் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஊரை உருவாக்கியிருக்கான் வெள்ளக்காரங்கிற அந்த இது இருக்கும். அப்போ அதை வந்து அந்த கண்ணை இப்போ இருக்கிற எல்லாத்தையும் ரப்பர் போட்டு அழிச்சிட்டு ஒரு 40 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் பின்னாடி கொண்டு போயிட்டு அப்போ வச்சு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அங்கே கேரக்டர் கொண்டு வரணும்னா என்னால் செங்கல்பட்டில் உருவாக்காமல் நான் ட்ரெயின் ஏற்றி ஊரில் இருந்தால் கொண்டு வந்தேன், மொதல் வார்த்தை படித்தோன்னு சீப்போ அப்படின்ட்டாங்க. ஃபேக்ட் என்னென்னா, எனக்கு நான் என் மனசுக்குள்ளே ஒரு 100 பேர் 400 பேர் இருக்காங்கன்னா அவங்கள வச்சு தான் நம்ம மாஸ்கை போட்டு ஏதோ ஒன்று பண்ண முடியும். அப்போ ஓ உங்கள் இங்கே வந்து ஒருத்தன் நல்லது பண்ணாலும் அவன் உங்கள் ஊர்காரனாக தான் இருக்கணுமா அப்படிதான் கேட்டாங்க. ஆனால் அவன் வருவான் அந்த அந்த கதாபாத்திரத்துக்கான ஒரு தீம் வந்து தோமுசி ரகுநாதனோட அண்ணன் பாஸ்கரை தொண்டைமான் கிட்டேருந்து எடுத்துக்கிட்டது. அவர் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தவர், அவருடைய அனுபவங்களை அவர் இறந்த பிறகு ஒரு தொகுப்பில் போட்டிருந்தாங்க. அதை ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஏரியா மட்டும்தான், அந்த ஒரு பாலை கொண்டு வந்து ரெவன்யூ அதிகாரிகிட்ட மேலே இன்ஸ்பெக்டர் மேலே ஊற்றுவது அந்த மாதிரிலாம் ஏரியா வரும்போது, சரி இப்படி ஒரு கேரக்டரை வச்சு இந்த ஊரை எழுதுவோம் அப்படின்னு சொல்லி எழுதும்போது, எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஏரி மிச்சமாக இருக்கு இல்லையா, இதுக்கான இதை தான் ரிவர்ஸில் போய் ட்ரை பண்ணி பார்த்தது. அதில் ஒரு பெரிய உரையாடல் இருக்குது, அந்த உரையாடல் வந்து தான் ஆக்சுவலாக அந்த கதை வந்து ரொம்ப பெருசு. என்ன பிடிக்காத ஒருத்தர் படித்தாங்கன்னா தூக்கி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரியான லென்த்தில் இருந்துச்சு. நிறைய எடிட் பண்ண வேண்டிய கதை, ஒரு நண்பர் கூட படிச்சுட்டு இந்த கதையை முரசொலியில் வர வேண்டியது ஏன் வந்து யாவரும்ல வந்துச்சு அப்படின்லாம் கூட கேட்டார். ஏன்னா அறிஞர் அண்ணாவை ஒரு கேரக்டராக கொண்டு வரணும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். ஏன்னா என்னுடைய இந்த வெஞ்சினம் தொகுப்பு வந்து பார்த்திங்கன்னா நர்த்தர் நாடேங்கிற இந்த தொகுப்புக்கான உசாத்துணை. அது அண்ணன் இப்போ சொன்னார், ஃபிக்ஷன்லேருந்து நான் ஃபிக்ஷனை நான் எப்படி அணுகியிருக்கேன் அப்படின்றத பார்க்குறதுக்கு இங்கேருந்து அங்கே போகிறது. ஏன்னா நீங்கள் இதை ஏற்றுக்க மாட்டீங்க, அங்காளம் தான் உங்களுக்கு முக்கியமாக இருக்கும். அங்காளத்தை திருத்தி எழுதின பதிப்பு தான் வந்து நர்த்தர் நாடே. நர்த்தர் நாடேங்கிறது நான் ஃபிக்ஷனில் நான் என்னெல்லாம் ஃபைண்டிங், என்னோடய மன ஆய்வு என்ன, நான் என்ன படிக்கிறேன் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அடங்கினா தமிழ் பண்பாட்டு ஆய்வியல் தான் அந்த இது. அதை நான் ஃபிக்ஷனில் பண்ணுறது தான் இந்த வெஞ்சினமாக மாறியிருக்கு. அப்போது செங்கல்பட்டு மாவட்டத்துக்குள்ளே இதை ஒரு கதையாக உருவாக்கும் போது கிட்டத்தட்ட அந்த காலத்தை திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்றது தான். ஒவ்வொரு சம்பவங்களையும் அப்படி உருவாக்கி பார்க்குறது, நிகழ்த்தி பார்க்குறது, அது வந்து ஒரு உள்ள எரியிற நெருப்பு பண்ணுற வேலையாக தான் அதை நான் பார்க்குறேன். அப்படியாக தான் அந்த தொகுப்பு வந்து உருவாகியிருக்கு. தோழர் வந்து இன்றைக்கி காலையில் அவங்க வந்து கேட்டாங்க, எனக்கு சின்ன டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நான் 3 நாளாக ஏதாவது கேட்பாங்க அப்படின்னு வெயிட் பண்ணேன்னா ஒத்துக்கிறேன். ஏன்னா வாசகசாலை வந்து இந்த 8 வருஷத்தில் இதான் முதல் தொகுப்பு வந்து சென்னையில், அவங்க ஒரு ப்ராக்கெட் போட்டுட்டாங்க, ஆனால் முதல் தொகுப்பாக வந்து வெஞ்சினம் வந்து பேசுகிறாங்க. நம்ம கூட்டம் ஏற்பாடு பண்ண வேண்டியதில்லை, வாசலில் எவ்வளோ செருப்பு கிடக்குங்கிறத பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை, எங்கே நடக்க போகுது எத்தனை மணிக்கு ஆரம்பிக்க போகுதுங்கிற எந்த இதுவும் இல்லை. ஏன்னா நான் எல்லார் கூட்டத்துக்கும் போயிருக்கேன், நமக்கு ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லும்போது அதை அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டு எந்த யாருக்குமே ஆக்சுவலி ஃபோன் பண்ணி நண்பர்களை கூப்பிடலான்னு முதல் ஃபோன் அடித்தேன், இல்லைங்க நான் இன்றைக்கி ஊரில் இல்லை, நாங்கள் 2வது ஃபோன் அடித்தா இன்றைக்கி நான் வர முடியாதுனாங்க, சரி நம்ம இந்த வேலையை செய்ய வேணான்னு சொல்லி அப்படி எதுக்கு செஞ்சு வர்றவனையும் எடுத்துகிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பண்ணவே இல்லை. அப்புறம் கிளம்பி வந்ததுக்கு பிறகும் ஒரு 5 பேர் இருந்தாங்க நண்பர்கள்லாம், ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நான் சொல்லிட்டு இருந்தேன் கார்த்தி வரும்போது கார்த்தியை காணுமே, சரி வரும்போது படையோடு வருவார், நம்ம ஒரே ஆளாக வந்தார். அப்புறம் கிட்டத்தட்ட நிறைவாக அந்த தொகுப்பு பற்றி பேச ஒரு நல்ல இடமாக இது அமைஞ்சிச்சு. தோழர் நல்லா பேசுனீங்க. அவங்க அந்த டவுட்டு கேட்கும்போது நெல் பற்றி கேட்டாங்க, இது உண்மையிலே இந்த மாதிரி ஒரு வெரைட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து பழனி கோயிலுக்கு போயிருந்தப்போ அங்கே தேவஸ்தானத்தில் பஞ்சாமிர்தம்லாம் சேல்ஸ் பண்ணுற மாதிரியே புத்தகம் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது அவங்க சேல்ஸ்லாம் பண்ணல, அது ஒரு ஓரமாக இருந்துச்சு, நான் அதை பார்த்தேன். அது வந்து 1948 வெளிவந்த ஒரு தொகுப்பு, வையாபுரி பள்ளுன்னு பள்ளு இலக்கியத்தை பற்றி, அதில் முருகனை பாட்டுடைய தலைவனாக வச்சு எழுதப்பட்டது. 17வது நூற்றாண்டில் என்னமோ எழுதியிருக்காங்க, அதை ரீப்ரிண்ட் போட்டு வச்சுருக்காங்க. 10 ரூபா விலையில்
அதில் பாதாளமாக இருந்துச்சு. எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் படித்தா எனக்கு ரொம்ப, ஏன்னா எனக்கு அந்த மொழி கல்வெட்டு வாசிக்கிற பழக்கம் இருந்ததுனால இந்த மொழி எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அப்போ அதை படிக்கும்போது அதில் வந்து 55 வகையான நெல் வந்து முருகனோட சேவிங்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருந்துச்சு. பழனி சுற்று வட்டாரத்தில் இருக்கிற 30 வகையான தெய்வங்களை பற்றின குறிப்புகள் இருந்துச்சு. இப்படி தான் தேடி எடுத்துக்கிட்டது. இப்படி அங்கேருந்து எங்கேயா ஒரு வார்த்தையை வந்து அங்கேருந்து தூக்கிடுறது, அதுதான் வந்து எழுதும்போது பயன்படுது. அப்படியே உருவாக்குனது. உங்களுக்கு நன்றி. அண்ட் செந்தில் வந்து முதல்ல வந்து சொன்னார், அதை வந்து சிறப்புரையாகவும் இதை வாசக பாருங்க. இல்லை இல்லை, செந்தில் வந்து அவரோட இடத்துலேருந்து கரெக்டாக அதை அணுகி எனக்கு சொன்னது எனக்கும் எனக்கு அதுதான். நான் ஜில்லா விலாசத்துக்கு பயந்தேன் ஆக்சுவலி. இந்த கதை முரசொலியில் வர வேண்டியதுன்ற வார்த்தையை சொன்னோடனே ஐயோ நம்ம அப்படி நினச்சி எழுதலையே அப்படின்ற இடம் அப்படியே தோணுச்சு. அப்புறம் எனக்கு நான் நர்த்திருநாடே வந்து அறிஞர் அண்ணாவுக்கு தான் சமர்ப்பணமே பண்ணியிருக்கேன். ஏன்னா அண்ணாவை போய் நான் படித்தேன். ஃபுல்லாக உட்காந்து லைப்ரரியில் அண்ணாவோட ஒர்க்கெல்லாம், இங்கே வேலைக்காரி பற்றி அதிகம் பேசுவாங்க, அவரோட நாடகங்கள் பற்றிலாம் பேசுவாங்க. அவரோட நான் ஃபிக்ஷன்ஸை இங்கே யாரும் பேசுகிறதில்ல, படிக்கிறதும் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் ஃபிக்ஷனில் விளாண்டுருக்கான் மனுஷன். ஜமீன் இனாம் ஒழிப்புன்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். ஆக்சுவலி அதில் வர்ற ஒரு கேஸ் டீட்டெயில் தான் வந்து ஜில்லா விலாசம் கதையில் அந்த ஏரியை வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்கங்கிறது வந்து அந்த புத்தகத்தோட அந்த ஒரு ஏரியாவிலேருந்து எடுத்துக்கிட்டது தான். அதே மாதிரி இட ஒதுக்கீட்டுனா என்னென்னு புரிய வைக்கிறது, பணம் பற்றின, நமக்கு நிறைய பேர் ஆரியமாயி பணத்தோட்டையெல்லாம் பணத்தோட்டம்லாம் படிச்சிருப்போம். ஆனால் நான் ஃபிக்ஷனுக்குள்ளே அண்ணாவை பார்க்கும்போது அவருக்கு கட்சி அவர் மேலே இருக்கிற எந்த துண்டும் எனக்கு தெரியல. அண்ணா வந்து அங்கே ஒரு பெரிய ஆளாக தெரிஞ்சார். அதனால் வந்து ஃபிக்ஷனில் ஏன் அதுக்கு சுகுணா திவாகருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் வந்து கவிதைகளில் ஏன் பெரியார் இல்லைன்னு கேட்டார். எனக்கு ஃபிக்ஷனில் ஏன் அண்ணா இல்லைன்னு தோணுனோடனே நான் வந்து வாண்டடாக கொண்டு வந்து அதை செஞ்சு வச்சேன். உண்மையிலே அது அந்த கதை படிச்சுட்டு ப்ரூஃப் பார்க்கும்போது அக்கா சொன்னாங்க, கிட்டத்தட்ட எல்லா கதையுமே இந்தந்த கதையெல்லாம் வேணாம், நீ இதே மாதிரியே முதல் 4 கதை மாதிரியே எழுதிரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி முடியாது ஒரு தொகுப்பு. ஏன்னா நம்ம ஒவ்வொரு மனநிலையில் ஒவ்வொரு காலகட்டத்தில் எழுதியிருக்கோம். மணப்பாறை போயிருந்தப்போ அங்கே தம்பி ஒருத்தன் நேராக ஓடி வந்து, அண்ணா கிருபா யாருண்ணா அப்படின்னு சொல்லி தான் கேட்டான். டேய் அவ்வளோ கதை இருக்குது, கடைசி கதையில் இருக்கிற அந்த பூனைக்குட்டியை கொஞ்சிக்கிறவள். ஏன்னா அந்த மொழி டக்குன்னு ஒரு ரீடர் வெவ்வேறு ஆஸ்பெக்டில் வருவாங்க, அவங்களோட வாசிப்பை ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். தொகுப்புக்குள்ளே நம்ம எல்லாமே ஒரே மாதிரியும் அது செஞ்சிட்டாலும் தேக்கமாயிட்டோமோங்கிற அந்த ஃபீல் வந்துடும். அப்போ வெவ்வேறு இதை பண்ணி பார்த்தேன். பொற்செல்வி எழுதும் போதெல்லாம் அது ரியல் லைஃப்பில் நடந்தது. நான் வந்து தினமலரில் வந்து ரிப்போர்ட்டராக அப்போ இருந்தேன். அப்போ ஈரோட்டிலேருந்து ஒரு ஃபோன் வந்து, இந்த மாதிரி தங்கச்சி வந்து இப்படி வந்துட்டாங்க, ஃப்ரெண்டோட தங்கச்சி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் ஆட்டோவில் ஏறி டி நகர் எப்படி போகணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆமாம் எங்கேயோ போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆட்டோ டிரைவர் பார்த்துட்டு ஏறுமான்னு சொல்லி ஏறி டக்குன்னு நேராக கொண்டு போய் கேசவன் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டாரு. ஆட்டோக்காரங்க நல்லவங்கன்றது மாதிரியான ஏரியாலாம் அப்போ வந்து இருந்துச்சு. அப்போது அவர் வந்து கொண்டு போய் விட்டதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு தகவல் போகுது. அவங்க கிளம்பி வரணும்னா ஒரு 6-8 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அது வரைக்கும் ஸ்டேஷனில் வச்சா நைட்டு பொண்ணு சின்ன பிள்ளைய வச்சிட்டு இருக்க வேண்டாமே அப்படின்னு சொன்னாலும் அவங்களும் இது பண்ண உடனே ஒரு வேறு வழி இல்லாமல் என்கிட்ட கேட்டார். நான் அப்போ இந்த வான்மதி பாவேர் மலர் அக்கா இருந்தாங்க, அவங்ககிட்ட வந்து தகவல் சொன்னேன், இந்த மாதிரி உங்கள் வீட்டில் தங்க வச்சுக்கலாமான்னா கூட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போய் கூட்டுட்டு போய் அந்த அவங்க வீட்டில் தான் தங்க வச்சுருந்தோம். மறுநாள் காலையில் அவங்க வந்து கூட்டு போயிட்டாங்க. சுமூகமாக முடிஞ்சிருச்சு. இதை எழுதலாமா வேணாமாங்கிற தயக்கம் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஒரு பொண்ணு அப்படின்ற இடத்துல இருந்தேன். அப்புறம் அவங்க அண்ணன்ட்ட ரொம்ப வருஷம் கழித்து பேசும்போது இப்போ அந்த பொண்ணு காலேஜெல்லாம் முடிச்சு நல்லா இருக்கா அப்படிலாம் சொல்லும்போது ஓகே சொல்லப்போ அந்த ஏரியா எனக்கு என்னென்னா அவர் என்ட கேட்ட கேள்வி வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து அவங்க ஸ்ரீதேவி பேசும்போது அந்த கதாபாத்திரமாக அவர் இப்படி போயிடுவார் அவர் இப்படி போயிடுவார் அது அவர்லாம் இல்லை நான் தான். நான் 6th ஓடி போயிருக்கேன், 7th ஓடி போயிருக்கேன், 8th, 9th, 10th 5 வருஷத்தில் வந்து எங்கள் அம்மா என்னை தேடாத ஊர் இல்லை. வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு சென்னைக்கு வந்துடலான்லாம் திட்டமிட்டுருக்கேன். பாதி தூரம் வந்துட்டு கங்கை கொண்டானில் வந்து முடியலைன்னதுக்கப்புறம் ஸ்டேஷனில் என்னை பிடிச்சிட்டாங்க. சைக்கிள் வந்து கங்கை கொண்டான் ஸ்டேஷனில் இருந்துச்சு, நான் எஸ்கேப் ஆகிட்டேன். அப்புறம் எங்கள் அம்மாலாம் வந்து தியேட்டருக்கு இப்போ படப்பெட்டி கொண்டு போகிற வண்டியில் சைக்கிள் எடுத்துகிட்டு திரும்ப ஊருக்கெல்லாம் கொண்டு போன கதைகள்லாம் உண்டு. ஆனால் அந்த வயசு வந்து ஒரு எனக்கு கிடைச்ச அனுபவம் வேறு மாதிரி. அது யாருக்குமே என்னோடய நட்புவட்டத்துலேயோ இல்லை எனக்கு நெருக்கமான யாருக்குமே கிடைக்காததுனால அது ஒரு மாதிரி. ஏன்னா நான் படித்தது ஏற்கனவே கூட்டத்தில் சொல்லியிருக்கேன், 10th class படித்தவன் நான். ஆனால்
புக்ஸு, இந்த லைஃபு, இந்த ஆட்களை சந்திக்கிற இந்த அனுபவம் இதெல்லாம் கொடுத்த. நான் ரொம்ப வேடிக்கையாக என்னென்னா, பழைய புத்த கடையில் போய் எம்ஏ புக்கு வாங்கிட்டு வந்து உட்காந்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படித்து முடிச்சுட்டு ஓகே எம்ஏ முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிடலாம். அப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட அப்போ திருவல்லிக்கேணியில் ஒரு மேன்ஷனில் தங்கியிருந்தேன். மேன்ஷனில் ரூம் வாடகை வந்து 6000 ரூபாய், ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கிட்டால் 3000 ரூபா. மொட்டை மாடியில் வாட்டர் டேங்கில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அது தான் 1500 ரூபாங்க. நான் அதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். சுற்றி வாட்டர் டேங்கை சுற்றி வந்து புக்ஸ் அடுக்கி வச்சுருப்பேன். அதுக்கு நடுவில் தான் நான் தங்கியிருந்தது. அப்புறம் வெவ்வேறு வேலைகள் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி லைஃப்பை வந்து இன்றைக்கி ஒரு நல்ல நிலமையில் இருக்கிறோம் அப்படின்னா, அது வந்து எழுத்து வாசிப்பு இந்த ரெண்டும் கொடுத்த ஒரு இடம் தான். அதனால தான் இதை விட்டு போக முடியல. அதுதான் ஏதோ ஒன்று செய்ய வைக்கிது. அதுதான் அந்த புத்தகமாகவும் மாறி இருக்குது, அடுத்த புத்தகமாக மாறும்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி. வாசகசாலைக்கு நன்றி, யாவருக்கும் நன்றி, லக்ஷ்மி அண்ணா ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு. பதிப்பாளருக்கு நன்றிலாம் கிடையாது. ஜில்லா விலாசம் அது என்னென்னா, ஒரு கேரக்டரோட வயசை கணக்கு பண்ணாமல் நான் பாட்டில் எழுதிட்டேன். அது அண்ணாவை சந்திக்கிற காலகட்டத்தில் அவர் கிட்டத்தட்ட 68 வயசாயிருக்கும், ஆனால் கலெக்டராக இருப்பார். அது வந்து 62 வயசாயிருக்கும் கரெக்டாக. ஆனால் அப்போ வந்து அவர் ரிட்டையர்ட் ஆக வேண்டிய வயசு இல்லையா, அவர் கலெக்டராக இருப்பார் அப்படின்ற மாதிரி நான் எழுதிட்டேன். ஒன்று, ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு அண்ணாவை சந்திச்சார்னு எழுதியிருக்கணும், அல்லது அந்த வயசை ஏதோ ஒரு இடத்துல வருஷத்தெல்லாம் மாற்றி டேட்டை அடிச்சிட்டேன்னா அது முடிஞ்சிருக்கும். அது என்னுடைய பிழை, திரும்ப சரி பண்ணக்கூடிய பிழைன்னு நம்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி.